ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழனோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், ஸோ இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸாகவும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்ஸாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிகிரி கோர்ஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எலிஜிபிலிட்டியை நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் டிப்ளமோவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிகிரி படிக்க போகிறீங்களா இருக்கட்டும், ஸோ ரெண்டுக்குமே இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்டை வந்துட்டு நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சிருக்கணும். பயாலஜி அப்படிங்கிறது அது ஒரு கோர் சப்ஜெக்ட், அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து படிச்சிருக்கணும். ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஆப்ரேஷனில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை ப்ரீ ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது, ஸோ இது ப்ரீ நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுறது, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை வந்துட்டு ஸ்டெரைலாக வச்சுக்கிறது, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் தேவை, என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவை, ஒரு டாக்டர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் தென் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பேஷண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கும் டாக்டர்ஸ்க்கு இடையில ஒரு வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனை வந்துட்டு கொண்டு போகிறது, அவங்கள வந்துட்டு சூதன் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், இந்த ஆப்ரேஷன்ஸில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டும் அந்த அட்டண்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு சூதன் பண்ணுறது, சுமூகப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது யாராக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், டிப்ளமோலையும் வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு டிகிரி கோர்ஸஸ்லேயும் இருக்குது வந்துட்டு. இந்த டிப்ளமோ கோர்ஸுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் இதோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்துட்டு இதோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலேஜஸ் டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கு மெயினான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது பண்ண போகிறோம், வேறு எந்த விதமான அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் நேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், 8 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது அப்போ வந்துட்டு ஷிஃப்ட் வைஸ், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஷிஃப்ட் வைஸ் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இதுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஒரு நல்லா கட் ஆஃப் ஒரு 180 மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது. இந்த ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு 50,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெர் இயருக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லா பாராமெடிக்கல் கோர்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஃபீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில டிபார்ட்மெண்ட்லலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியர் மெடிசின் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம், ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம்,
ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்புறம் அந்த சர்ஜன்ஸ் இருப்பாங்க, சர்ஜனுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அதர் ஒர்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல்லான ஒரு சேலரி அப்படிங்கிறது இருக்குது. மினிமமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் போகும்போது 30,000 வந்து இனிஷியல் சேலரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்ராடில் போகும்போது நிறைய சேலரிஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 12th முடிச்சுட்டு பாராமெடிக்கல் கோர்ஸஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, நல்லா கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு எடுத்து படிங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை படிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை படிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அதில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நகட்ட வேண்டியதாக இருக்கும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும், ஸோ வேகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் இந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ண முடியாது. எலிஜிபிளே என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேலுமே இந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்து படிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் எந்தெந்த காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்குமுறை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, லிங்க் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.